பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்பொழுது அந்த விழாவிற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன விவரம்? பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி முதலமைச்சர் தற்போது மரியாதை செலுத்துகிறார். அத்துடன் காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணாவுடைய நினைவு இல்லத்தை பார்வையிட்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அங்குள்ள வருகை பதிவு புத்தகத்திலும் முதலமைச்சர் கையெழுத்திட இருக்கின்றார். தொடர்ச்சியாக மூன்றாவது நிகழ்ச்சியாக காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் தமிழ்நாடு எங்கும் 1 கோடி மகளிர் பயன்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். தொடர்ச்சியாக அண்ணா காவல் நகரத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் அரசு ஊழியர்கள் பலரும் எடுக்க உள்ளார்கள். முதலமைச்சருடைய காஞ்சிபுரம் வருகையை ஒட்டி கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட போலீசார் காஞ்சிபுரத்திற்கு முழுவதும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். பல மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்ப நம்ம தற்போது பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில இருக்கோம். இங்க வந்து மகளிர் அனைவரும் வரவைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த புதிய ஏடிஎம் கார்டுகள் அவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள். அதை வாங்குவதற்காக மகளிர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் சாமு அன்பரசன் மற்றும் இந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்காங்க. இந்த 1,06,50,000 பேர் வந்து ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதந்தோறும் 1,000 ரூபாய், இந்த செப்டம்பர் மாதத்திற்கான 1,000 ரூபாய் இந்த இன்றைக்கும் வழங்கப்படுகிறது, நாளைக்கும் வழங்கப்படுகிறது. அதே போல பல்வேறு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து கூட அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். என்னதான் அவர்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறதால் வந்திருக்காங்க. ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் இதற்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு பெரிய திட்டமாக, ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய மகளிர் நலத்திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 13 பெண்களுக்கு இந்த உரிமை தொகை ஏடிஎம் கார்டை முதலமைச்சர் வழங்குகிறார். இது வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு தான் இந்த ஏடிஎம் கார்டு. ஏற்கனவே வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இந்த விழா மேடைக்கு வர இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.